இந்த ரயில் பிரயாணம் இருக்கு பாருங்க சுத்த போறோம் அப்ப இந்த ஊருக்கு வந்து சேந்தா போதும் ஆயிடுச்சு பாஸ்கரே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து உங்களை கூட்டிட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க எங்க பாஸ்கரே பந்து விளையாட போயிருக்கான் முயற்சி மாலதி நம்ம குழந்தைகளோட டீச்சர் ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்கா ஆமா இவர்தான் மகாலட்சுமி நேர்ல போய் பாத்துட்டு வந்தாரு அதானே மகாலட்சுமி பேட்மிண்டன் ஆடுமா நீ தானே ஏதோ அநாத பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தவ அநாத பள்ளிக்கூடத்துல இருந்தவளா சரி சரி பாஸ்கரே என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறது தான் நல்லது இப்படிதான் மிராஸ்தார் மகன் மோகன் ரங்கம் இருக்கானே ஊர்ல ஏது மோகன் ரங்கம் அவங்க வீட்டுக்கு சமயக்காரியா ஒட்டி வந்தா அப்புறம் அந்த வீட்டு எஜமானியாவே ஆயிட்டா ஒரே மாசத்துல ஓட்டாண்டி ஆயி ஓட்ட கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அம்மா ஒரு கவளம் சோறு போடுங்க அம்மா ஒரு கவளம் சோறு போடுங்கன்னு பிச்சை எடுத்தானே அம்மா அவங்க ரூம் ரெடி சார் போட்டு பாரு பொண்டாட்டி கொட்டி தூக்குறாங்க என்ன பெட்ஷாவை கொண்டு சொல்லாட்ட பாஸ்கரா என்ன கூச்சப்படாதீங்க ஆட பேர் வேணும்னா சொல்லுங்க வரவழைக்கிறேன் சாப்பிட்டு உடம்பு சேர்த்துக்கீங்க வருவதம் நம்ம இங்கேயே இருந்துருவோம் ஊருக்கு வேணாம் வேண்டாம் பையா என்ன கூப்பிட்ட பையாவா அனக்காயர் போட்டவெல்லாம் பையனா ஒண்ணும் இல்ல போச்சுக்காத உள்ள இருந்து இன்னொரு நாலு இட்லி ஐயோ ஏற்கனவே ஏழு தின்னாச்சு இன்னும் நாளா இன்னும் ஜூஸ் வேற பாக்கி இருக்கு ஏன்டா கண்ணு வைக்கிறேன் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க உங்க ரெண்டு பேருக்கு தலைக்கு கீழே பூராமே வயிறு தானா சும்மா இருறா ஆமா பர்வதம் எங்க உன் பொண்ணு திகரடகி கவர்ச்சி கண்ணு ஷீலா தேவி அதுவா பாஸ்கரோட வெளிய போயிருக்கு அதானே ஆளு கொஞ்சம் அசரப்படாத உடனே வெளிய போறட்டுவாளே இந்த சீசன்ல தான் பாஸ்கர் அவளோட நெருங்கி பழகுது ஆமா நீ கூட போவல சின்ன ஜூஸ் போகும்போது எனக்கு என்னடா அங்க வேலை நீ அம்மா தாய் குலத்தின் பெருமையை நாட்டுற இட்லி வியவஸ்தையே கிடையாது உனக்கு அதான் அப்ப குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணட்டுங்களா அதையெல்லாம் என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லம்மா உன் இஷ்டப்படியே செய் வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டீங்களா இல்ல வாய தோக்காத காக்கா கொத்தும் போல் இருக்கு வீட்டுக்குள்ள எங்கம்மா டிஃபன் இருக்கு எல்லாம் இதுங்களுக்குள்ள இருக்கு சும்மா இருடா ராம அம்மா என் பொண்ணு கல்யாண விஷயமா பாஸ்கர் கிட்ட கேட்டேன் உங்களை கேட்டு தேதியை குறிச்சுக்க சொன்னான் இந்த மாசம் 17ஆம் தேதி உங்களுக்கு எப்படி சௌகரியம் ஒன்னு ஏழு எட்டு அஷ்டமத்துல சனி மாமியார் தாபத்து பாஸ்கர் வந்ததும் அவனையும் ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேம்மா அநேகமா இப்ப என் மகனை தேதியை குறிச்சிட்டு வந்துருவா பெரியவங்களாச்சேன்னு எதுக்கு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன் அதுக்கு என்னம்மா
வேலை வந்தா தானே நடக்கும். அம்மா, ஷீலாவுக்கும் சித்தப்பாக்கும் கல்யாணம்னு கேட பேசிக்கிறாங்களே, அத பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஏன் டீச்சர், இந்த கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏ, அது நல்லபடியாவே இருக்கலாம். எப்பவுமே நாம மத்தவங்க நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறோம். உங்க சித்தப்பாவுக்கு அந்த கல்யாணத்தினால வாழ்க்கையில நிம்மதி ஏற்படலான்னு தான் நான் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நீங்களே அதை தவறா எடுத்துக்கணும். நீங்க உண்மையே பேச மாட்டீங்கன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. டீச்சர், அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? குழந்தைங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுதான் எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு எது பிடிக்காதோ அது எனக்கும் பிடிக்காதுன்னு சொன்னீங்கல்ல? ஷீலா ஆண்டி எங்களுக்கு கொஞ்சமும் பிடிக்கல, உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குதாப்பா? இத பத்தி எல்லாம் என்னமா பிரச்சனை? அவருடைய எதிர்காலம் தானே முக்கியம். ஷீலா, நான் இங்க ரொம்ப கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன், பல பேரால மதிக்கப்படுறேன். இப்படி எல்லாம் என் கூட பழகி என் மதிப்பையும் கௌரவத்தையும் கெடுத்துறாத ப்ளீஸ். ஒரு கப் காபி கொண்டாட சொல்ல. இந்த வீட்ல ஒருவேளை ஒரு தடவை தான் காபி தருவாங்க, வேணும்னா ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க. நீயுமா ஹோட்டலுக்கே போறேன்.
यार वेला இந்த வீட்ல டீச்சரா இருக்கங்களே மாலதி அவங்க இருக்காங்களா இருக்காங்க நீங்க யாரு அவங்களுக்கு வேண்டியவங்க கொஞ்சம் பாக்கணும் கூப்பிடு அம்மா கொஞ்சம் இருங்க ஏங்கா மாலதி அக்கா இவ்ளோ பெரிய வீட்ல இருக்காங்க ஆமாமா இந்த வீட்டு முதலாளி பெரிய பணக்காரர் நான் அனாதை இல்லத்துல சந்திச்சனே டாக்டர் அவர்தான் சொன்னார்
கண்கள் தேடுவது உள்ளம் நாடுவது மெல்ல பேசுவது ஒன்று சேருவது யாருக்கு யார் சொல்லி தெரியும் கண்ணா யாருக்கு யார் சொல்லி தெரியும் உள்ளம் நாடுவது மெல்ல பேசுவது ஒன்று சேருவது யாருக்கு யார் சொல்லி தெரியும் கண்ணா யாருக்கு யார் சொல்லி தெரியும் கண்ணா பதில் சொல்றதுன்னே தெரியல முத முதல்ல அவர் வருகை பத்தி விசித்திரமா இருக்குன்னு நினைச்சேன் ஆனா இப்ப பயங்கரமாகவும் அதிர்ச்சி ஏற்படும்படியாகவும் சம்பவங்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு என்ன காரணம் சொல்ல மாட்டீங்களா பாலத்தி ஒரு வழியில இவ எனக்காக பாடுபடுறவன்னு கூட சொல்லலாம் எப்படி தெரியுமா நான் துன்பத்தை மறக்க முயற்சி செய்யும் போது இவ அதை என் கவனத்துக்கு கொண்டு வருவான் கடவுளால எனக்கு விதிக்கப்பட்ட நரகத்தின் மறுவருவம் தான் இந்த பாலம் பாஸ்கர் பாலதி நாளைக்கே என்னுடைய சுகதுக்கங்களில பங்கு பெற போற நீ என் அந்தரங்கத்தையும் தெரிஞ்சுக்கத்தான் வேணும் ஆனா தயவுசெய்து இப்ப எதுவும் கேட்காது நீ இந்த வீட்டு பொறுப்புகளை ஏத்துக்கிற நேரத்துல நானே உங்ககிட்ட சொல்றேன் உண்மையா உங்க மேல இருக்கிற அனுதாபத்தினாலதான் கேட்டேன் எனக்கு என்னவோ இவரால உங்களுக்கு ஏதாவது கவலைப்படாத மாலதி என் வாழ்க்கை இவ்வளவுதான்னு ஏதோ சலிப்போட வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ஆனா
உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் என் மன போராட்டம் எல்லாம் மறைஞ்சு என் வாழ்க்கையில ஒரு சுவையான கட்டம் உதயமாயிடுச்சுன்னு பூரி படைஞ்சு பாலு இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு என் மன நிம்மதியை குலைக்க பாக்குறான். பாலுவுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அக்கிரமக்காரனுக்கு சம்பந்தம் வேற வேணுமா? மாலதி, இனிமே நான் யாருக்கும் பயப்பட போறதில்லை. நான் செய்த முடிவை மாத்த போறதும் இல்லை. என் மன நிம்மதிக்காக நான் செய்திருக்கிற இந்த முடிவு ஒரு சிலருக்கு அப்பாற்பட்ட செயலாப்படலாம், மனித வாழ்க்கையின் நியதி கட்டுப்பாட்டை பாதிக்கலாம். இருந்தாலும் மாலதி, என் குடும்ப நலனுக்காக நான் துணிஞ்சு செய்யற இந்த செயலை சமூகம் தவற நினைக்குமா? மாலதி, நீங்க செய்யற செயல் தனிப்பட்ட யாருடைய நலனையோ வாழ்க்கையோ பாதிக்காதுன்னு உங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சா போதும். நீங்க சமூகத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேங்க்யூ மாலதி, தேங்க்யூ. இப்படி எனக்கு துணையா நீ காலமெல்லாம் என் கூடவே இருந்தா அதுவே எனக்கு போதும் மாலதி. பாஸ்கர பத்தின கவலையெல்லாம் மறைஞ்சு நாளைக்கு உங்க ரெண்டு பேரையும் மணமக்களா பார்க்க போறேங்கிறத நினைச்சு பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சுமார் எவ்வளவுமா இருக்கும்? கல்யாண புடவை வாங்க போனவங்க ஏண்டா இவ்வளவு நேரம்? அது வந்து நானா நேரம் பண்ணா? நீ 700 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டு சொன்ன. எந்த புடவையை கேட்டாலும் ஒன்னும் 690 ரூபான்றான் இல்லனா 710 ரூபான்றான். அப்பா 710 ரொம்ப ஜாஸ்தி, 700க்கு வேணும்னு சொன்னா முந்தாலைய கத்திச்சுக்க வேண்டாம். என்ன என்ன பண்ண சொல்ற? ஆமா சார், நீங்க சொன்னபடியே வாங்கி தரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 700 ரூபா போட இருக்காங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கமா. அம்மா, அநேகமா கூடி சீக்கிரத்துல இன்னொரு கல்யாணம் கூட வாங்க வேண்டியதா இருக்கும். கீதா, நீயே சொல்லு. கீதா, அந்த புடவைய தட்டுல வையுமா, உன் கையாலேயே எடுத்து மாலத்துக்கிட்ட கொடு. எனக்கு மன சரியில்லை. இப்ப இந்த கல்யாணத்தை தள்ளி போடு, பிறகு பாத்துக்கோ. பாஸ்கர், எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சு, என்ன பாது? ஆமா பாஸ்கர், வீட்டுக்கு பெரியவங்கிற முறையில நான் சொல்றேன், சுபகாரியத்தை எப்பவுமே நிறுத்தக்கூடாது. வாமா மாலதி. பாஸ்கர், உங்களுக்கு கல்யாணமா? தட்ஸ் குட். எனக்கு அழைப்பே கிடையாதா? தனியோ டைம்க்கு வந்துட்டேன் பாத்தீங்களா? மேடம் மாலதி, சாந்தி நிலையத்தினுடைய எஜமானியாக போறீங்க, கங்கிராட்ஸ். சும்மா பெரிய மனுஷனுக்கு அடையாளம் நியாய அநியாயத்தை எடுத்து சொல்றேன். மாலதி, இவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி வீட்டில் மனைவி இருக்காங்களே, அதை பத்தி நீங்க பொருட்படுத்தவே இல்லையா? பாவம், அவர் முகத்தை பார்த்து என்னமா பிரயோஜனம்? அவரால் எப்படி மறுக்க முடியும்? அவர் வீட்டில் இருக்கிற முதல் மனைவி வேற யாரும் இல்லம்மா, என் தங்க. டேய் பாலு, உன்னுடைய அதிகாரமும் மிரட்டலும் இனிமே செல்லாது.
பேஷா நடத்துங்க. ஆனா அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய விளைவுகளை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா மட்டும் போதும். ஓகே பாலு, என்ன ஏன் இப்படி சித்திரவதை செய்யற? நான் உனக்கு என்ன தவறு செய்தேன்? நீ என்னடா அந்தரங்கத்தை சொல்றது? நானே சொல்றேன் பாலதி, இவ சொன்னதெல்லாம் உண்மை. நான் ஏற்கனவே கல்யாணமானவன் தான். அதை உங்ககிட்ட மறைச்சது தவறுதான் மாலதி. ஆனா அதுக்கு காரணம் இருக்கு. என் கூட வா சொல்றேன்.